நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்ப சோழன். அமித்ஷா அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்தாரா? அண்ணாமலை அவருடைய பதவிக்கு சிக்கலா? பக்கத்தில் பாருங்க, சமயம் இணையதளமானது அந்த செய்தி அப்படிதான் தந்திருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே அமித்ஷா அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து தான் தெரிவித்தாரா? உண்மையாகவே பதவிக்கு சிக்கலா அப்படின்னு கொஞ்சம் கடைசியில் பார்க்கலாம். அதோட நீண்ட நாளுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தாரு. ஒரு அஞ்சு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசினார். முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதா, பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிக்கின்ற மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் நடத்தப்படுகின்ற நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும். இது மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் பொருந்தும். விருப்பப்பட்ட தமிழக அரசாங்கம் பல்கலைக்கழகத்தில் கூட இந்த நுழைவுத் தேர்வை எழுதலாம். அதுக்கு மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லுது, மத்திய அரசாங்க நிலைப்பாடு என்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விளக்கம் அளித்தார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தியா மண்டபம் தொடர்பாக அவருடைய கருத்து தெரிவித்தார். மூன்றாவதாக மத்திய அரசாங்கமானது இந்திய தமிழகத்தில் திணிக்கிறதா. நான்காவது அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார். ஐந்தாவது தமிழகத்தில் இந்தியை யார் திணித்தது. இப்படி அஞ்சு விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் ஹைலைட் பண்ணார். முதல்ல நாம் வந்து அமித்ஷாவுடைய கருத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் பேசினாரா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் பேசின விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எப்போதும் இங்கிலீஷை தான் நம்ம இணைப்பு மொழியாக பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஒரு மாநிலத்தவர் மற்றொரு மாநிலத்துடன் பேசுகின்ற பொழுது ஏன் இந்தி பேசக்கூடாது? 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்தி பேசுகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கூடுதலான தகவலை சொல்கிறார். எந்த மாநிலத்திலெல்லாம் இந்தி அதிகமாக படிக்கிறாங்களோ இல்லையோ, தமிழகத்தில் தான் அதிகமாக படிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா தனியார் பள்ளிக்கூடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி கட்டாயம், தமிழ், இங்கிலீஷு, இந்தி, இது மூன்று கட்டாயம் இருக்குது. இன்னும் சில பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மொழி கூட வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்பிக்கிறாங்க. ரெண்டாவது, கடந்த காலங்களை விட இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரச்சார சபாவில் அதிகமான தமிழர்கள் போய் இந்தி கற்றுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 400,000 பேர், 500,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரச்சார சபாவில் போய் எக்ஸாம் எழுதுகிறான். அதன் மூலமாக தேர்ச்சி பெறுகின்றான். அந்த அளவுக்கு இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழர்கள் வந்து துடிக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியெலாம் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மத்திய அரசாங்கமானது ஒரு பொழுதும் சரி இந்தியை திணிக்கவே இல்லை. அமித்ஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையாக தான் வைத்தார கண்டி, நீங்கள் இந்தி படித்து தான் ஆக வேண்டும், இந்தி பேசித்தான் ஆக வேண்டும் என்று எந்த ஒரு கட்டளையும் போடல, எந்த ஒரு சட்டமும் இயற்றி, இதுதான் எல்லா மாநிலத்துக்கும் சட்டம், நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு சட்டமும் பாஸ் பண்ணல. ஜனநாயக நாட்டில் யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். இரண்டாவது, புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியை நாங்கள் திணிப்பதாக யாராவது நினைத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1930 1967 வரைக்கும் திமுக கழகம் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தியது, இந்திய எதிர்ப்புக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தி எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அதெல்லாம் காங்கிரஸ் செய்த கடந்த கால வரலாறுகள். லேட்டஸ்டாக ப சிதம்பரம் இருந்தார், நிதியமைச்சராகவும் இருந்தார், உள்துறை அமைச்சராகவும் இருந்தார், பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தார். இப்படி எல்லாமும் இருந்த ப சிதம்பரம் அவர்கள் எல்லா மத்திய அரசாங்கத்துடைய அலுவலகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். அந்த சுற்றறிக்கையில் என்ன சொன்னார், மத்திய அரசு அலுவலகங்கள் அத்தனையும் இனிமே பார்த்தீங்கன்னா தொடர்பு மொழியாக, அலுவலக மொழியாக இந்தி தான் இருக்கும் என்றும் கண்டிப்பாக எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுற்றறிக்கை வெளியிட்டாரே. நாங்களாம் அந்த மாதிரி எங்கேயாவது விட்டுருக்குமா? இல்லை, புதிய கல்விக் கொள்கையில் இந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான் விட்டுருக்கோம், அதனால் நாங்கள் இந்தியை திணிக்கல. இந்தியை யார் திணித்தாலும் சரி தமிழ்நாடு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்கும், நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கின்றவர்கள் தான் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்தார். பாஜகவில் இருக்கின்ற உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை திணித்தாராம். அதுக்கு எதிராக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதனால அவருடைய தலைவர் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சமயம் இணையதளமானது சொல்லுது. மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எந்த செயலும் சரி திணிக்கவே மாட்டாங்க. எதை ஒன்றுமே வந்து சட்டப்பூர்வமாகத்தான் அணுகுவார்கள். அதுபடிதான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் அமித்ஷா கருத்துக்கு எதிரானது கிடையாது, அவருடைய பதவிக்கும் ஆபத்து கிடையாது. விறுவிறுப்புக்காக இந்த மாதிரியான செய்திகள்லாம் போடுறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக அங்கம் வகிக்கின்ற அரசாங்கமானது எல்லா மத்திய அரசு அலுவலகங்களும் இந்தி தான் கட்டாயம் என்று சொல்கின்ற போது அப்போதெல்லாம் குரல் கொடுக்கவே இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு கருத்து தெரிவித்தார். இரண்டாவது, ஏஆர் ரகுமான் அவர்கள், அவர் வந்து தமிழ் தான் இணைப்பு மொழி என்று சொல்லிட்டாராம். எல்லா ஊடகங்களும் வந்து வரிந்து கட்டி கொண்டு அகில உலக ஃபேமஸாக இருக்கின்ற ஏஆர் ரகுமான் அவர்களே வந்து தமிழ் தான் இணைப்பு மொழி என்று சொல்லிவிட்டார், இதுதான் உண்மையும் கூட அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இரண்டாவது, ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து தமிழ் அன்னை என்ற ஒரு படத்தை போட்டிருந்தார்.
கருப்பாகவும் தலைவரி கோலமாகவும் யாழ் என்ற ஒரு சூலாயுதத்தையும் கையில் வைத்துக்கொண்டு தமிழ் அணங்கு என்ற ஒரு படத்தை போட்டிருந்தாரு. அந்த படத்தை நான் பக்கத்தில் தரேன், நீங்களும் பாருங்க. இதுதான் தமிழ் அன்னையாக சித்தரித்திருந்தார். பல பேரும் கண்டனம் தெரிவித்தாங்க, என்னப்பா தமிழ் அன்னை வந்து கருப்பா இருக்காங்க, தமிழ் அன்னையினுடைய கழுத்துல சங்க இலக்கியங்கள் எங்கே, அணிகலன்களாக அதை பதிந்திருப்பார்களே, அதெல்லாம் எங்க, எதுவுமே இல்லாம காட்டேரி மாதிரி நீங்க போட்டிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவா இருக்கிறவங்களா, ஏன்பா இந்து கடவுள்கள்ல காளி இருக்காங்க தெரியுமா, அவங்களும் கருப்பு தான். ஸோ தமிழ் அன்னை பொறுத்த வரைக்கும் தவறான செயல்பாடுகளை ஈடுபடுகின்றவங்களுக்கு காலியாக இருக்கின்றார். அதனால தான் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூழாதம் போல தமிழுக்கு தனித்தமிழை வழங்குகின்ற ழாவை வந்து வச்சிருக்காங்க. அதனால் காளிக்கு மட்டும் கருப்பு, கண்ணனுக்கு மட்டும் கருப்பு, என்னாயா தமிழ் அன்னை மட்டும் கருப்பு இருக்கக்கூடாதா, எங்கள் நிறமே கருப்பு தாயா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, டொயான் டொயான் அந்த பாட்டெல்லாம் போட்டு அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தமிழ் அன்னையா இப்படியா இருப்பாங்க, மங்களகரமாக அல்லவா இருப்பாங்க, கைகளில் சங்க இலக்கியங்களும் கால்களிலும் கழுத்துகளிலும் இடையிலையும் சங்க இலக்கியத்தின் பெயர்களையும் சூட்டிக்கொண்டு எவ்வளோ அற்புதமாக இருப்பாங்க அப்படின்னு கருத்து தெரிவித்தவர்களுக்கு பதிலடி கொடுப்பதாக நினச்சிக்கிட்டு தமிழ் அன்னையை தவறாக சித்தரித்திருந்தார்கள். அதற்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்தாரு. அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் இணைப்பு மொழியாக இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அந்த இணைப்பு மொழியாக தமிழ் இருப்பதற்கு தகுதி இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, ஆனால் குவான்டிட்டி இல்லையே. தமிழ்நாட்டில் தமிழை எத்தனை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்குதுன்னு சொல்ல முடியுமா? தனியார் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு சட்டத்தையும் தமிழக அரசாங்கமானது 2006 2011 வரைக்கும் இருந்த திமுக அரசாங்கம் அப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தார். மோடி வந்த பிறகுதான் அந்த சீர்திருத்தமே வந்தது. 1வதிலிருந்து 5வது வரைக்கும் கண்டிப்பாக தாய்மொழி கல்வி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் தமிழக அரசாங்கம் அதை விழித்து கொண்டு தமிழ் என்பது கட்டாயம் 12வது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நீங்கள் எதனா படிச்சுக்கிங்க, தமிழ் கூட படிக்கல கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தமிழ் இணைப்பு மொழி என்று பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே தமிழானது புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பேசிகிட்டே வந்தார். அப்போ தான் செய்தியாளர்கள் குறிப்பிட்டு, என்ன சார் நீங்கள் கேந்திரா வித்யாலயா பள்ளி இருக்குல்ல அந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியர்களே கிடையாது, பல பள்ளிகளில் உங்களுக்கு தெரியுமா தமிழ் ஆசிரியர்கள் இல்லாத பொழுது கேந்திரா வித்யாலயா பள்ளியில் வந்து தமிழ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லா பள்ளியிலும் இல்லை என்று சொல்லாதீங்க, சில பள்ளியில் இருக்க மாட்டாங்க, அதுக்கு நாங்களா பொறுப்பு, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுனா தமிழ் இருக்கணும். ஸோ தமிழை அதிகமான பேர் பேசுவதற்கான வழிவகையை தமிழக அரசாங்கம் செய்யணும். தமிழ்நாடை விட்டுட்டு மற்ற மாநிலங்களையும் போய் தமிழ் பள்ளிகளை தொடங்கணும். தமிழ் பள்ளிகளை மற்ற மாநிலங்கள் தொடங்கி தமிழக அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா நிதியுதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை இந்தியா முழுவதும் வளர்த்தார்கள் என்றால் தமிழ் இணைப்பு மொழியாக இருக்கலாமே. தமிழ் பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியை தாண்டி வேறு எந்த பள்ளியிலும் இப்போதும் கிடையாது, எப்போதும் கிடையாது. அந்த அளவுக்கு தமிழை வந்து சுருக்கி விட்டு நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க, தமிழ் வந்து இணைப்பு மொழி என்று சொல்கிறீங்க. நானும் ஆசைப்பட்றேன், நானும் ஏஆர் ரகுமான் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் தமிழ் இணைப்பு மொழியாக இருப்பதற்கு அதிகமான பேர் பேசணுமே சாமி, பேசலையே. தமிழக அரசாங்கமானது தமிழகத்தை தாண்டி தமிழை வளர்க்கட்டும், அதுக்கு நிதி உதவியை மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கினு வந்து தரோம். என்னங்க நீங்கள் தமிழை வளர்க்கணும்னு சொல்கிறீங்க, மத்திய அரசாங்கம் தமிழுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டில் 20 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் சமஸ்கிருதத்துக்கு 3 ஆண்டில் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? ஸோ மத்திய அரசாங்கமானது இப்போ தமிழை வளர்க்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை சமஸ்கிருதத்தை வளர்க்குதுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா, என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க, எங்ககிட்ட தரவுகள் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க, மத்திய அரசாங்கம் இப்போ இருக்குல்ல இப்போ எவ்வளோ நிதி ஒதுக்கிருக்காங்க, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். திமுக அரசாங்கமானது அங்கம் வகித்த அரசானது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிச்சு, அப்போது தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க, தமிழுக்கு குறைவான நிதியை காங்கிரஸ் அரசாங்கம் ஒதுங்குகின்ற பொழுது ஏன் தமிழக அரசாங்கம் கேட்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் எழும். ஸோ சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இருக்குது, தமிழக பள்ளிகளை வந்து தமிழகம் தாண்டி வந்து தொடங்குங்க, அந்த இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் சேர்த்து மத்திய அரசாங்கமானது நிதி ஒதுக்க சொல்கிறோம். சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு இந்தியா முழுவதும் பள்ளிகள் இருக்குது, அத்தனை பள்ளிகளுக்கும் அத்தனை அமைப்புகளுக்கும் நிதி ஒதுக்குகின்ற பொழுது அதிகமான நிதி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை வச்சுக்கிட்டு அதிகமான நிதி ஒதுக்குங்கோ, அதிகமான நிதி ஒதுக்குங்கோ அப்படின்னு சொன்னால் என்ன சாமி நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதனால் இவங்க தமிழை வளர்த்தது என்பது நமக்கு நல்லா தெரியும். அதாவது இன்றைக்கி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சாமானியன்கிட்ட தான் இருக்குது,
படிக்காதவங்கிட்டதான் இருக்குது. மேக்சிமம் படிக்கிற குழந்தைங்கக்கிட்ட தமிழே கிடையாது. இது அண்ணாமலை சொன்னாரோ இல்லையோ, டைரக்டர் தங்கர் பச்சான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் எப்படி இருக்குது தெரியுமா? ஜஸ்ட் மினிட் சார், இந்த அளவுக்கு தான் ஆங்கிலம் பாதி தமிழ் 30% சேர்த்தே பேசுகின்ற தங்கிலீஷாக தான் இருக்கிறது. இவங்க இந்தி வேணாலும் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு தங்கர் பச்சான் அவர்கள் குறிப்பிடுறார். இதுதான் கல நிலவரம். திராவிட கழகங்கள் இந்தி வேண்டாம் என்று எதிர்த்து போராடினார்கள், ஆனால் தமிழை வளர்க்கல அப்படின்றது அண்ணாமலையருடைய குற்றச்சாட்டு. சரி, தமிழை பற்றி பேசுகிறோம், இந்தி மொழி திணிப்பை பற்றி பேசுகிறோம், இவற்றைக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சேம பதிலடி கொடுக்கின்றார். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் எப்படியெல்லாம் இந்தியை திணித்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்க விஷயத்தெல்லாம் புள்ளி உருவத்தணும்னு சொல்கிறாரு. அதில் ஜெயிக்க முடியாது, பெட்ரோல் டீசல் விலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் விலைக்கு போகிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை பற்றி புள்ளி விவரத்துடன் சொல்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ பெட்ரோல் டீசல் விலை இருக்குது தெரியுமோ? தமிழ்நாட்டிலேயா இல்லை? தமிழ்நாட்டில் வாட் வரி யார் போட்டிருக்குது? ஸோ மற்ற மாநிலத்தை விட தமிழகத்தில் பெட்ரோல் விலையை டீசல் விலையை அதிகமாக இருக்குன்னா மாநிலம் தாங்க வரியை குறைக்கணும். பக்கத்தில் பாண்டிச்சேரி ஒரு மணி நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோம். அங்கே 98 ரூபா பெட்ரோலு, இங்கே 110 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல்னா அப்போ வரி யார் அதிகமாக போட்டிருக்குது? ஸோ மக்கள் மீது பெட்ரோல் டீசல் விலை சுமையை யார் உயர்த்துறது? இவங்க பெட்ரோல் மீது 5 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க, தயவு செய்து குறைக்க சொல்லுங்கள். 3 ரூபா தானே குறைத்தாங்க, டீசல் மீது 4 ரூபா குறைக்கிறாங்க, 1 ரூபா கூட குறைக்கலையே. ஸோ மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததை திமுக அரசாங்கம் மனது நிறைவேற்றணும். ஆனால் நிறைவேற்றாத போது அடுத்தவங்ககிட்ட கேள்வி கேட்பதுக்கு தார்மீக உரிமை இல்லைங்களே. சர்வதேச அளவில் வந்து பெட்ரோலை நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா வந்து தடுத்தாலும் நம்ம ரஷ்யா கிட்ட வந்து ரூபிளில் வந்து பெட்ரோல் டீசல் வாங்குறதா அல்லது இந்தியன் மணியில் வந்து பெட்ரோல் டீசல் வாங்குறதா என்ற பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக குறைந்த விலையில் ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல் வாங்க போகிறோம், பெட்ரோல் விலையானது குறையும். எல்லா சர்வதேச காரணிகளும் ஒப்பிட்டு தான் பெட்ரோல் டீசல் விலையானது உயர்த்தப்படுகிறதை கண்டு லாபத்துக்கெல்லாம் உயர்த்தலைங்க. நாம் ஒரே ஒரு கேள்வியை தான் செய்தியாளர்கிட்ட கேட்குறோம், நீங்கள் என்றைக்கு போய் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட மைக்கை நீட்டி ஏன் சாமி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, குறைச்சிங்களா? எதற்காக சொத்து வரி உயர்த்தினீங்க? அந்த மாதிரி விஷயங்களை என்றைக்கு தமிழக அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் கேட்குறீங்களோ அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையானது தானாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அயோத்தியா மண்டபத்தை பற்றி பேசுகிறார். அயோத்தியா மண்டபத்தினுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இருப்பதனால நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நம்ம இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தந்த பேட்டி விஷயத்தை சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இந்த சுருக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அமித்ஷாவுடைய கருத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றாரா? அண்ணாமலையுடைய எண்ணமாக என்ன இருக்கிறது? நானும் ஒரு தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழகத்தை தாண்டி போகணும், எல்லோரும் படிக்கணும், அதற்கான வசதி வாய்ப்பை தமிழக அரசாங்கம் செய்யாத பொழுது அது இணைப்பு மொழியாக வேண்டும் வேண்டும் என்று எல்லோரும் கருத்து தெரிவித்தால் போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இருக்குதே, முதல்ல வழியை போடுவோம் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போவோம் என்று தான் சொன்னார். இரண்டாவது, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்தியை திணிப்போம் என்று எங்கும் சொல்லலை. அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை திணித்தால் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தான் சொல்லியிருக்கின்றார். கடைசியாக மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எழுதுறோம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்க இல்லையா, அந்த தீர்மானத்தை தான் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்தார். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கின்ற பல தனியார் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு தேர்வு வைக்கிற பாருங்க, அந்த நுழைவுத் தேர்வை எழுதுகின்றார்கள். ஏங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிப்பு இருக்கு இல்லையா, அந்த எம்பிஏ படிப்புக்கு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுனாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதிய பிறகு அதில் வாங்குகின்ற மார்க்கின் அடிப்படையில் சேர்க்கை நடக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற பல தனியார் கல்லூரி பல்கலைக்கழகங்களில். தமிழக அரசாங்கம் எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நடத்துது. ஸோ ஏற்கனவே தமிழக பல்கலைக்கழகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது கியூட் ஆனது இருக்கத்தான் செய்யுது. ஏதோ நாங்கள் தான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீது பழி போட்டு அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தினார். ஸோ எவ்வளவுதான் நீண்டதொரு விளக்கம் அண்ணாமலை அவர்கள் அளித்தாலும் தமிழக அரசாங்கமானது புரிந்து கொள்ளப் போகிறதா இல்லை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? அதாவது அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். என்ன தெரியுமா? தமிழகத்தில் வந்து அதிகமான பேர் கல்வி கற்கின்றார்கள், ஆனால் அந்த கல்வி தரமானதாக இருக்கிறதா? அகில இந்திய அளவில் ஒரு ரேட்டிங் எடுக்கிறாங்க, தரமான கல்வியை தருகின்ற மாநிலம் எது, தரமான கல்வியை கற்கின்ற மாணவர்கள் யார்,
அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் வந்து தரமான கல்வி பெறுகின்ற மாநில பட்டியலில் 27வது இடத்துல இருக்காங்க. நிறைய பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க, நிறைய பேர் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தமிழகத்தில் இடைநிற்றலே கிடையாது, மாணவிகள் படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்கின்ற தமிழக அரசாங்கமானது குவாலிட்டியாக கல்வி தரலை. அதுதான் தேசிய சராசரியானது காட்டுகிறது. குவாலிட்டியான கல்வி வேண்டும் என்றால் நல்ல நுழைவுத் தேர்வுகள் வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நுழைவுத் தேர்வே கூடாது, பரீட்சையே கூடாது. இப்படியே போனால் அந்த மாணவனுடைய கல்வி திறன் எவ்வாறு இருக்கிறது? பரீட்சையே இல்லை என்றால் அந்த மாணவன் என்ன கல்வியை கற்றுக்கொள்வான்? அப்புறம் அவன் திறன் வளர்த்துக்கொண்டு எந்த வேலைக்கு போவான்? கடைசியில் திறனற்ற மாணவர்களை உருவாக்கி எந்த வேலைக்கும் போக முடியாமல் அவனுடைய வாழ்வாதாரத்தையும் இழக்க செய்து தமிழகத்துடைய பொருளாதாரத்தையும் சீரழித்து இந்த மாதிரி ஒரு கல்வி வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த தருணத்தில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் மக்கள் இருந்தாலும் அரசியலுக்காக இது செய்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். எந்த இடத்திலும் அமித்ஷாவுடைய கருத்துக்கு எதிராக பேசலை, மத்திய அரசாங்கத்துடைய கருத்துக்கு எதிராக பேசலை. பதவிகளும் ஒரு ஆபத்தும் இல்லை. சமய இணையதளமானது அபாண்டமாக பழி சொல்லுது. நன்றி நண்பர்களே.